வணக்கம், மானிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சிஏ இன்டர் போஸ்ட் ரிசல்ட் பேட்ச் லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் வித் அவர் அகாடமி அப்படின்றத பற்றி பேச போகிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டோ இல்லைனா டைரக்ட் இன்டர்வில் இன்டருக்கோ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த போஸ்ட் ரிசல்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா ப்ரீ ரிசல்ட் பேட்ச் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் நவம்பர் எண்டில் டிசம்பரில் வி ஸ்டார்டட் ப்ரீ ரிசல்ட் பேட்ச். And post-result batch, we started after the this results. I think February 4th, 5th, we started this post-result batch. இதை பற்றி பெருசாக ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். அந்த மீட்டிங் நீங்கள் எய்தர் ஜூம் மீட்டிங் வந்திருக்கலாம் ஆர் நீங்கள் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்த்துருக்கலாம். அதோட லிங்க் நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸ் இன்னும் பார்க்கல, ரெக்கார்டட் மீட்டிங் இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது 50 ரூபா கட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குன்னா அதை எடுத்து பாருங்கள். அண்ட் உங்களுக்கு தெரியும், நம்மளோட கிளாஸ் வந்துட்டு ஒன்லி ஜூம் லைவ் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான், நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் எடுக்க மாட்டோம். ஸோ நீங்கள் என்னைக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபிப்ரவரி 18th ஜாயின் பண்ணிவிடுங்க. அவுட்சைடர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபிப்ரவரி 18th ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபிப்ரவரி 13th to 15th நான் வந்து இந்த ஊரில் இல்லை, இன்ஃபேக்ட் இந்த நாட்டிலே இல்லை. ஸோ அந்த ஒரு 3 நாளைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க, பிகாஸ் நான் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்கிறேன். ஸோ அதுவும் பர்சனலாக போகல, பர்சனலாக போனால் கூட ஃபோன் எடுத்துருவேன், அஃபீஷியலாக போகிறேன். ஸோ நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மீட் பண்ணுறேன் அந்த ஊரில். ஸோ என்னால் ஃபோன் எடுக்க முடியாது, ஃபுல்லாக ஜாம் பேக்டாக இருப்பேன். ஸோ அந்த 3 நாள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆக்சுவலி நான் ஃபிப்ரவரி 15th முடிச்சிடலாம்னு நினச்சேன் ரெஜிஸ்ட்ரேஷனை. நான் 3 நாள் ஊரில் இல்லாதனால திருப்பி அந்த 3 நாள் காம்பன்சேட் பண்ணுறது ஃபிப்ரவரி 18th. நீங்கள் ஃபிப்ரவரி 18th ஜாயின் பண்ணால் கூட நான் புக்ஸ்லாம் அனுப்புறதுக்கு எப்படியும் ஒரு 3 நாள்லாம் ஆகிடும். ஸோ எப்பயும் ஃபிப்ரவரி 22 தான் உங்களுக்கு அஃபிஷியலாக புக் வந்து கையில் சேரும். ஆனால் கிளாஸ் வந்து நான் மோஸ்ட்டாக ஃபிப்ரவரி 20th ஆரம்பிக்கலாம்னு வச்சுருக்கேன். அது வந்து ஃபிப்ரவரி 18th தான் முடிவு பண்ணுவேன். ஆனால் ஃபிப்ரவரி 20th கண்டிப்பாக கிளாஸ் ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. எல்லாருமே சொல்கிறேன், ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களும் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் ஜாயின் பண்ண போகிறவங்களும் சொல்கிறேன், ரெடி ஆகிக்கோங்க. என்னோடய கணக்கு படி போச்சு அப்படின்னா மே 10th to 15th வி வில் கம்ப்ளீட் 3 subjects இன்ஸ் ஃபஸ்ட் குரூப். அக்கௌண்ட்ஸு, காஸ்டிங் அண்ட் லா முடிஞ்சிடற மாதிரி இருக்கும். டேக்ஸ் நம்ம ஆரம்பிச்சு ஏப்ரலில் ஆரம்பிச்சிருவோம். டேக்ஸ் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும், ஒரு 30% டேக்ஸ் முடிஞ்சிடற மாதிரி இருக்கும். அண்ட் மே 16th வில் ஸ்டார்ட் செகண்ட் குரூப். ஸோ செகண்ட் குரூப் மே 16th ஆரம்பிச்சு செப்டம்பர் 10th முடிக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ செப்டம்பரில் ஒரு 20 நாள் உங்களுக்கு ரிவிஷனுக்கு டைம் இருக்கும். அக்டோபர் 1 மாதம் ஃபுல்லாக ரிவிஷனுக்கு டைம் இருக்கும். ஸோ 1.5 மாதம் ரிவிஷன் டைம் இருக்கும். நவம்பர் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 1.5 மாதம் ரிவிஷன் பத்துமானு கேட்டால் சத்தியமாக பத்தாது, அது எனக்கும் தெரியும். ஆனால் நான் எப்படி என்னோடய பிளான் வச்சுருக்கேன்னா அந்தந்த மாதமே அப்பப்போ அந்தந்த மாதம் நடக்கிற சப்ஜெக்ட் அப்பப்போவே ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்பப்போவே டெஸ்ட் எழுதி அங்கே ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி செகண்ட் குரூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி ஃபஸ்ட் குரூப் டெஸ்ட் ஃபுல்லாத்தையும் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். போன தடவையும் பிளான் இதே மாதிரி தான் வச்சேன், கரெக்டாக போச்சு. இந்த தடவையும் பிளான் இதே மாதிரி தான் வச்சுருக்கேன். இன்னும் எஃபிஷியண்ட்டாக பிளான் பண்ணுறோம், லைக் இன்னும் லேர்னிங் கவர்னு சொல்லுவோம்ல, திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை பண்ணுறதுனால நம்ம இன்னும் எஃபிஷியன்ட் ஆகும்னு சொல்கிறதுல. அண்ட் கிளாஸஸ்லாம் இன்ட்ராக்டிவாக இருக்கும், டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் ஆல் தி டீச்சர்ஸ் ஆர் சம் ஆர் ஃப்ரெண்ட்லி, பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்.